என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமேஷஸ் டாபிக்ஸ். நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குற பொருட்களை ஃபுல்லாக பார்த்துருப்போம். ரேஷன் கடையில் பார்த்தா சேலை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன எனக்கு 500 ரூபாயே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது எதுக்கு 500 ரூபா கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறப்ப பெட்ரோலே ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடை சரிங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த பெட்ரோல் பங்கு உரிமையாளர் வந்து எந்த அளவுக்கு தன்னோட நாட்டு மேலே வந்து பற்று கொண்டிருக்காருன்னு பார்த்துவாங்க. எதனால் அப்படின்னா வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றார் பார்த்திங்களா நம்மளோட நீரஜ் சோப்ரா. அவர் வந்து ஈட்டி எதில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் வந்து தங்கப்பதக்கம் வென்றதுனால அவரோட பேர் வச்சவங்க ஃபுல்லாக வந்து பெட்ரோல் வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது போக அதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுமா இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஆதார் கார்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. திங்கக்கிழமை வந்து அதை அமல்படுத்துறாரு. அமல்படுத்தின அன்றைக்கி வந்து எத்தனை பேர் வராங்கன்னா 3 பேர் வராங்க, நீரஜ் சோப்ரா அப்படின்னு பேர் வச்சவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் தன்னோட நாட்டை வந்து நிறையா வந்து நேசிச்சாங்க பார்த்தீங்களா, தன்னோட நாட்டை வந்து பெருமை நிலைக்கு கொண்டு போனால் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஸ்போர்ட்ஸ் உமனுக்குமே வந்து நிறையா மரியாதை தரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி தொடங்கி வச்சார். இது போக பிவி சிந்து அப்படின்னு பேர் வச்சவங்க வந்து நிறையா வந்து வாங்கிக்கலாம், பெட்ரோல் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே வியாழக்கிழமை அதை அமல்படுத்துறாரு. அமல்படுத்தினோடனே எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. 300-400 பேர்கிட்ட வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவருக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 90 ரூபா. அது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17, 2021 தான் நடக்குது. அப்போ வந்து 90 ரூபா தான் 1 லிட்டர் பெட்ரோலு. ஸோ அவர் வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் பெனிஃபிட் இல்லாத ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து நாட்டில் வந்து மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா அது வந்து மிகவும் போற்றத்தக்க வகையில் தான் இருக்கும். நிறைய நியூஸ்லலாம் வந்துச்சு அவர் வந்து மரியாதை பெட்ரோல் கொடுத்தாரு அப்படின்லாம். இது போக இன்னொரு பெட்ரோல் பங்க்லலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து திருக்குறள் சொன்னால் அவங்களுக்கு நான் வந்து பெட்ரோல் தரேன் அப்படின்னு சொன்னதில் அதை பற்றின விஷயத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது போக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து திருமாநிலையூர்ன்ற கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருமாநிலையூர் கிராமத்தில் தான் வந்து 17 பிப்ரவரி 2021 வந்து ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் கொடுக்கணுன்ற மனசு இருக்குது பார்த்தீங்களா. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்க மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஆனால் கொடுக்குற மனிதர்கள் ஃபுல்லாக இந்த உலகத்தில் 1% தாங்க இருக்காங்க. ஆனால் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் வந்து 99% இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கொடுக்கணுன்ற மனசு 1% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை கண்டுபிடிக்கிறதாங்க கஷ்டம். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இந்த மனிதர். ஸோ அந்த பெட்ரோல் வந்து எப்போ ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு பேர் என்னென்னா பார்த்து வந்து முன்னாள் மலையாக இருந்தவர் ஏஆர் மலையப்பசாமி. அவர் தான் வந்து தன்னோட நாட்டு மேலே வந்து பற்றி கொண்டதுனால தான் ஃப்ரீயாக வந்து பெட்ரோல் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஸ்போர்ட்ஸ் உமனுக்குமே வந்து நிறைய மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவர் மனசில் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏஆர் மலையப்பசாமி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து விளையாட்டில் வந்து தீவிரமாக பற்று கொண்டு வராங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்கன்னா ரொம்பவே பிடிக்குமாம். அதுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்க வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் அந்த மாதிரி செஞ்சாராம். இது போக வந்து நம்ம போகிறப்ப என்ன கொண்டு போக போகிறோம், இறந்து போகிறப்ப நம்ம வந்து சும்மா தான் சாக போகிறோம், நம்ம போகிறப்ப வந்து நான் நல்லதை செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு தான் வந்து இந்த நல்லதை செஞ்சிருக்காரு. இது போக அவர் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இளைஞர்களுக்கு வந்து நான் நிறைய மோட்டிவ் கொடுக்கணும், இளைஞர்களையும் நிறைய அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். ஏன்னா கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதிகமாக மோட்டிவ் எடுத்து பண்ணுவாங்க. அதனால தான் நான் இந்த செயல் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நம்மளுக்கு கொடுக்கணுன்ற மனசு இருந்தால் போதுங்க, எதை கொடுக்குறோம் அப்படின்றதில் விஷயம் கிடையாது. ஆனால் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா, நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம இல்லாதவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க கண்ணில் தெரிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து கோடிக்கணக்கான சொத்துக்கு சமானம். அந்த மாதிரி வந்து நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கணும், அதாவது பணத்தை சொல்லலை, அந்த மாதிரி அன்பு இருக்குது பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு நாளைக்கு 90 ரூபா நம்மகிட்ட இல்லை, அந்த 90 ரூபா இல்லைன்ட்டு அவங்க வருத்தமாக போவாங்கல்ல. அப்போ வந்து நீரஜின்ற பேர் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிதுன்னு வைங்க, அந்த பெட்ரோல் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஆஹா, நீ தான்ப்பா என் தெய்வம், இன்னைக்கு வந்து என்னோட 90 ரூபா பெட்ரோல் நான் வண்டியை ஊட்டிட்டு போயிட்டு இருந்தேன், நீ பெட்ரோல் போடுறதுனால நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன், பா 2 லிட்டர் பெட்ரோலை போட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தாங்க நிறைய விஷயத்தில் நம்ம செஞ்சோம்னாலே வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். இது போக என்னென்னா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருக்கோம்னு வைங்களேன், நிறைய வந்து நிறைய ட்ரஸ்ட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் உதவுங்களேன், உங்களுக்கு நிறைய பணக்காரங்களை ஃபுல்லாக பாருங்கள், உடலில் வந்து ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக சுயநலமாக தான் இருப்பாங்க. சுயநலமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக பணம் இருக்கும், பணம் இருந்துச்சுன்னா உடலில் வந்து ஆரோக்கியம் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லாக நம்ம நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு பண்ண நம்மளுக்கு வந்து நிறையா விஷயம் நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நடிகர்களில் நீங்கள் பல பேரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஃபுல்லாக நிறைய உதவுவாங்க, இல்லாதவங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க. சிலர் வந்து நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்குறத சொல்லவே மாட்டாங்க வெளியே. அதே மாதிரி தான் அஜித் சாரும், அஜித் சார் வந்து வெளியே இருக்கிறத சொல்லவே மாட்டார், நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லவே மாட்டார். ஸோ மாதத்துக்கு 1 தடவை வந்து யாருக்காச்சும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரும். அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க தாங்க வந்து நல்லாவே இருப்பாங்க. ஸோ நம்ம அஜித் சார் வந்து எந்தளவுக்கு வந்து உயரமாக போயிட்டார் பார்த்தீங்களா, நம்ம தளபதி என்னனுமே வந்து நிறைய பேருக்கு உதவுவார். ஆனால் வெளியே யாருக்குமே தெரியாது, தன்னோட ரசிகனுக்கு செய்கிறதா இருக்கட்டும், தன்னை வந்து நெருங்கி வந்தவங்களுக்கு செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய தளபதி என்னன்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட பணம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு நாள் வந்து மிகவும் பெரிய பேராகவே மாறுவீங்க. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி சாருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய ட்ரஸ்டீஸ்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. சூர்யா சார் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும், சூர்யா சாருமே வந்து நிறைய அகரமும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அகரமுமே முன்னேற வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால தாங்க அவரை நல்லா ஃபேமஸாகவே இருக்காங்க. அவங்க வந்து படத்தில் வந்து மாசா காட்டினா மட்டும் என்ன ஃபேன் பேஸ் வருமா, அதெல்லாம் கிடையாது. வாழ்
வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி உதவுறாங்க அப்படின்றத பொறுத்து தாங்க வந்து நிறைய பேருக்கு ஃபேன் பேஸை சேரும். இது போக என்னென்னா, நீங்கள் வந்து சாமிக்கு வந்து அவ்வளோ செய்கிறீங்க பார்த்தீங்களா, சாமிக்கு நீங்கள் செய்யுங்க, நாங்கள் செய்ய வேணாம்னு சொல்லலை, ஆனால் சாமிக்கு செய்ய செய்ய நீங்கள் வந்து ஏழைகளுக்கும் நிறையா செய்யுங்களேன். இப்போ வந்து ஏழையோட கண்ணில் வந்து ஒரு அன்பை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து கிடைச்சதுக்கு ஒரு சமானம். நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்திபன் சார் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து சாமிக்கு கொடுக்க வேண்டியதை நான் வந்து ஒரு பையனை கொடுத்துட்டேன், இது வந்து கடவுளோட கணக்கில் போய் சேர்ந்துடும். இப்போ நான் செஞ்சது வந்து நீங்கள் வந்து சாமிக்கு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது போய் கடவுளுக்கு சேர நாளாகும். ஆனால் இப்போ நான் வந்து ஏழைக்கு வந்து ஒரு பால் கொடுத்தேன் பாருங்கள், ஒரே ஒரு பால் நீங்கள் குடிங்க அப்படின்னு ஒரு டம்ளரில் கொடுத்தேன், இது வந்து டக்குனு போய் சேர்ந்துடும், என் கணக்கில் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு புண்ணியம் செஞ்சுட்டேன், நீங்கள் செஞ்ச புண்ணியம் வந்து போய் சேர்றதுக்கு ஒரு நாளாகும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக நிறைய படத்துலையுமே நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு உதவுங்க, அன்பு நிறைய சேருங்க, உங்கள் வாழ்க்கை முறை மிகவுமே நல்லாவே இருக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசின விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியம் அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான போட வேண்டிய வீடியோட தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.